டாக்டர் சஞ்சீவ ரெட்டி. நான் ராயல் ஹாஸ்பிட்டல் ஆழ்வார் திருநகரில் சீனியர் கன்சல்டன்ட் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். நான் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜில் கூட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் சர்ஜரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபைப்ராய்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இது சாதாரண கட்டி கர்ப்பப்பையிலேருந்து வளரும். இது வந்து இது கேன்சர் கட்டி இல்லை, சாதாரண கட்டி தான். இது எந்த ஏஜ்லன்னா வரும், ஆனால் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் 20-40 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வரும். அதுக்கப்புறம் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலே லேடிஸ்க்கு பார்த்தா வந்து இது ஒரு 60-70% ஆஃப் லேடிஸில் வந்து இது மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது எதனால் வருதுன்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு தெரியாது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலியில் ஏற்கனவே இருந்தால் இவங்களுக்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சா அது எந்த ஏஜில் இருக்குது வந்துருக்கு, அவங்களுக்கு எந்த இடத்துல கர்ப்பப்பையில் வந்துருக்கு, அது அவுட் சைடாக இன்சைடாக அதில் கர்ப்பைக்குள்ளார வந்திருக்கா அது கொடுத்துருக்கு. நம்ம 50% மேலே பார்த்தா இதனால் வந்து அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமே இருக்காது. இதனால் வேறு எது தான் நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப அது மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லை போனால் செக்அப் பண்ணுறப்ப தான் கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸ் வந்தால் என்ன சிம்டம்ஸ் வருதுன்னா அவங்களுக்கு மாசம் பீரியட்ஸ் வர்றப்போ வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகும், அதுதான் மெயின் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு. இது இன்னும் வேறு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா சம்டைம்ஸ் இது இருந்தால் இப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்சி இல்லை பேபி வேணும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தால் வந்து அது அந்த சான்ஸ் கூட அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பேபி வராத. நெக்ஸ்ட் வந்து இது எந்த இடத்துல இருக்குன்னு பொறுத்திருக்கு. சப்போஸ் ஆன்டீரியர் தான் கர்ப்பப்பை ஆன்டீரியரில் இருந்தால் இது பிளாடர் இருக்கிறதுனால அது இரிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு யூரின் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து அது யூரின் கூட போகாத ரொம்ப கஷ்டப்படலாம் அவங்க. போஸ்டீரியரில் இருந்தால் அவங்க வெளுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், இல்லை பெயின்குள்ளே கூட இருக்கலாம் இதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம செக்அப் பண்ணுறப்ப எக்ஸாம் பண்ணாலே சம்டைம்ஸ் அந்த கர்ப்பப்பை ரொம்ப பெருசாக இருக்கும் அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு அவங்களுக்கு வந்து கர்ப்பை வயிற்றுக்குள்ளார ஹெவியாக ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி தெரியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் 90-95% வந்து வி கேன் டூ. அது கூட டிரான்ஸ்வெஜனல் ஸ்கேனுனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அது சைஸு எந்த இடத்துல இருக்குது எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ரேராக வந்துட்டு நமக்கு இந்த எம்ஆர்ஐ சிடி தேவைப்படும், அதெல்லாம் தேவையில்ல, அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அல்ட்ராசவுண்ட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது ரீப்ரொடக்டிவ் ஏஜஸ் குரூப்பில் தான் வரும். சம்டைம்ஸ் தீட்டு நின்று போன பிறகு கூட அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து சப்போஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்து ஆல்ரெடி சில்ட்ரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட்னா ஹிஸ்டெக்டமி பண்ணுறது பெட்டர். அது இல்லாத சப்போஸ் அவங்களுக்கு சில்ட்ரன் வேண்டும் வயசு குறவாக இருக்குது அப்படி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு 2 types ஆஃப் இது இருக்குது, சர்ஜிக்கல் இருக்குது நான் சர்ஜிக்கல் இருக்குது. சர்ஜிக்கலில் வந்துட்டு அந்த கட்டி மட்டும் எடுக்கலாம், அது மயமெக்டிங்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, திருப்பி அவங்க ப்ரெக்னென்சி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆப்ரேஷனே வேண்டாம் இது மாத்திரை இன்ஜெக்ஷனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சர்ஜிக்கலில் கூட மெடிக்கல் நான் மெடிக்கல்னு இருக்குது. மெடிசன்ஸ் கொடுத்தா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது ஒரு சர்டன் டைம் தான் கொடுக்க முடியும், 3 months, 6 months அது மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னு இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது, அந்த சைஸ் குறையும், அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், பட் ஆனால் நிறுத்திட்டால் அதை நான் திருப்பி அது பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாத அந்த மெடிசன் எடுக்கிறதுனால அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வேறு இருக்கும். இப்போ நான் சர்ஜிக்கல் பார்த்தா வந்துட்டு யுட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன் இருக்குது, அந்த யுட்ரஸ்க்கு போகிற பிளட் சப்ளையில் இந்த டியூமருக்கு பர்டிகுலராக எந்த பிளட் வேசல் போதோ அது பிளாக் பண்ணால் அந்த இது குறியிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது யுட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் பண்ணுவார். இது இல்லாத இன்னொரு இது வந்து சம் மெஷின் இருக்குது, இது எம்ஆர்ஐ ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணால் வந்து அது தானாக கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் இந்த ரெண்டு மெத்தடில் என்ன ப்ராப்ளம்னா கம்ப்ளீட் 100% க்யூர் வராது. சம்டைம் 30-40% லேட்டர் ஆஃப்டர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்து திருப்பி இது பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம சர்ஜரிக்கு என்ன போகணும், இதை என்ன பண்ண வேண்டியது இருக்கும். இது கேன்சர் கட்டி இல்லை, சாதாரண கட்டி தான். லெஸ் தேன் 1%க்கு வந்து இது கேன்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணால் சரியாக தெரியாது, க்ரோத் சீக்கிரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு 1 இயர்க்கு ஒரு ஒரு வாட்டி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தால் அது வளர்ச்சி எப்படி இருக்குது, பெருசாகிறது எப்படி, இப்போ ஸ்லோ ஆகுதா ரேப்பிட் ஆகுதுன்னு தெரியுது. அது சீக்கிரமாக பெருசாகிற மாதிரி இருந்தால் அது கேன்சர் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறது தான் பெட்டர். இல்லாத போனால் வந்து சம்டைம்ஸ் சிம்டமே இருக்காது அவங்களுக்கு. 50% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது இருக்கிற மாதிரி கூட தெரியாது, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ வெயிட் பண்ணலாம். இஃப் தி அட்டைன் மெனோபாஸ், அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பிகம் ஸ்மால் அண்ட் இட்ஸ் ஓம். ஒரு 5% தான் தீட்டு நின்று போன பிற கூட அது பெருசாகிட்டே இருக்கும். அதனால் அந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ் எதனா இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாத வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். இது கேன்சர் கட்டி இல்லை. தேங்க்யூ.